வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இந்தியன்மனி.com. நான் உங்களோட சனாரா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்படி காசு சம்பாதிக்கிறது. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், இமெயில் ஐடி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம எதை பற்றி வந்து போஸ்ட் போட போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். லைஃப் ஸ்டைலா, ஃபேஷனா, ஃபுட்டா, ட்ராவலா, என்ன வந்து அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சுட்டு அந்த டாப்பிக்கில் மட்டும் நம்ம வந்து போஸ்ட் போடுறோம். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்ன, கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு நாள் நான் போட்டால் எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்குமா, கண்டிப்பாக வந்து கிடைக்காது. கொஞ்ச நாள் போட்டுகிட்டே இருக்கணும், கொஞ்சம் மாதங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் போட்டுட்டு நிறுத்தக்கூடாது. இதுதான் நம்மளோட மூணாவது ஸ்டெப். நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறோம். நாலாவது ஸ்டெப் என்ன, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும் பத்துமா, கண்டிப்பாக கிடையாது. நம்ம போடுற போஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். நம்ம போடுற போஸ்ட் மக்களுக்கு வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இருக்கணும். அதுக்கு நீங்கள் இன்ஃபோகிராஃபிக்லாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, மக்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும். அதாவது நம்ம போடக்கூடிய போஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும். ஸோ இது நம்மளோட நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்ன, ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே ஹேஷ்டாக் பற்றி தெரியும். ஸோ என்ன ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக அந்த ஹேஷ்டாகை வந்து யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கூட வியூஸும் கிடைக்கும், கொஞ்சம் கூட ஃபாலோவர்ஸும் கிடைக்கும். ஆறாவது விஷயம் என்ன, பயோவில் நம்மளோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இமெயில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மக்களுக்கு நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தான் இந்த இமெயில் ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும். ஸோ நம்ம கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு காண்டாக்ட் தேவை இல்லையா, அந்த காண்டாக்ட் தான் நம்ம வந்து பயோவில் கொடுக்க போகிறோம். ஏழாவது விஷயம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வளர்க்குறது. ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணணும், டைரக்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கரெக்டான பீப்புளும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏழு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செட் பண்ணிடலாம். இப்போ காசு எப்படி இன்ஸ்டாகிராம் வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஸ்பான்சர்ட் கான்டென்ட். ஸோ 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா மேபி யாராவது நம்மளை வந்து ரீச் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மற்றவங்கள போயிட்டு ரீச் பண்ணிக்கலாம். ஸோ ரீச் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு ஸ்பான்சர்ட் கான்டென்ட் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணால் நமக்கு அதுலேருந்து பைசா கிடைக்கும். இது நம்மளோட ஃபஸ்ட் வே. செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்லியேட் மார்க்கெட்டிங். இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அமேசான்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஒரு குட்டி லிங்க் வந்து கொடுத்துருவாங்க, அந்த பயோவில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஷாப் பண்ணுறாங்கன்னா நமக்கு அது வழி கமிஷன் வந்து கிடைக்கும். இதை பேர் தான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட செகண்ட் வே. தேர்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணுறது. நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணிடலாம். கொஞ்சம் இனிஷியல் டேஸில் காசு போட வேண்டியதாக இருக்கும். இங்கே தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிரியேட்டிவிட்டியும் மார்க்கெட்டிங்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேருந்து இது வழி நிறைய பைசா வந்து சம்பாதிக்கலாம். நாலாவது விஷயம், நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது. நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஹேண்டிகிராஃப்ட் ஆகலாம், க்ளோத்திங்ஸ் ஆகலாம், இல்லைனா என்ன ஒரு விஷயமா வேணா இருக்கலாம். நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற எந்த ஒரு விஷயமானும் நம்மளோட ஓன் பிராண்டாக இருக்கட்டும், அதை வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம சேல் பண்ணிக்க முடியும். இதுவும் பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், பட் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு விட் ஸ்டார்ட் பூஸ்டிங் அப். ஸோ அதுதான் நம்மளோட நாலாவது பாயிண்ட், நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸை இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணுறது. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதில் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் லிங்க் பண்ணி செய்ய முடியும். அஞ்சாவது விஷயம், ஃபோட்டோஸ் நல்லா கிளிக் பண்ணுறதுங்க. நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுவீங்கன்னா ஒரு செல்ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மெகா பிக்சல் ஃபோன்லேருந்து. அதுக்கப்புறம் ஹை அண்ட் கேமரா வாங்கலாம் பிஸ்னஸ் வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ நிறைய அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பைசா கொடுத்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் சேல் பண்ணுங்கள். சேல் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஆறாவது விஷயம், பிராண்ட் அம்பாசிடர் ஆகுது. நிறைய சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பெரிய கம்பெனிஸ் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பிராண்ட் அம்பாசிடர் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ 10,000 மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இல்லைன்னா நல்ல ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட் வந்து இருக்கணும், நிறைய ஆடியன்ஸ் உங்ககிட்ட பேசணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செல்லிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இன்ஸ்டாகிராமில் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா ஸ்டேட்டஸில், இந்த மாதிரி நான் என்னோட அக்கௌண்ட் வந்து செல் பண்ணுறேன், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அக்கௌண்ட்லேயும் வந்து ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஆன உடனே அதை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இது வழியும் பைசா வந்து மேக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து பைசா மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ பண்ணலாம், பேஷன் வேணும், ஸ்கில் வேணும், இருந்து உட்காந்து இது எப்படி நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேருந்து காசு வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்ன, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்தெந்த வழியில் காசு சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ இதோடு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். அண்ட் நீங்கள் உள்ள ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன்ஸ்டால் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டட் குவெரிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ குவெரிஸ் வந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸ் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஸோ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சு நான் கிளம்புறேன், அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூட நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.